மேற்கு மண்டலத்தில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இதுவரை குழந்தை கடத்தல் போன்ற குற்றங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இல்லாமல் இருந்தது. முதல் முதலாக இந்த ஆண்டு ஒரு குழந்தையை பணத்துக்காக கடத்துகின்ற ஒரு குற்றச்செயலானது ஆனைமலை பகுதியில் நடந்திருக்கிறது. சங்கீதா என்கின்ற பெண்மணி சாலை ஓரங்களில் நின்று துணிமணிகளை விற்று வருகின்ற ஒரு தொழில் செய்து வருகிறார். அவளுடைய 5 மாத குழந்தை அம்பு என்கின்ற குழந்தையை 2 நபர்கள் வந்து எங்களுக்கு சில்லி சிக்கன் வாங்கி கொடுங்கள் என்று பணம் கொடுத்துவிட்டு அவர்கள் போய் சில்லி சிக்கன் வாங்கி வருவதற்குள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மாயமாக மறைந்து விட்டார்கள். இது தெரிந்தவுடனே சங்கீதா வந்து காணமலை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகார் செய்தவுடனே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. வால்பாறை டிஎஸ்பி சீனிவாசனுடைய தலைமையில் இந்த தனிப்படைகள் விரைந்து செயலாற்றி கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அளவு சுற்றளவு உள்ள சிசிடிவி கேமராக்களை பரிசீலனை செய்ததன் மூலமும் சந்தேகப்பட்ட நபர்களை எல்லாம் பிடித்து விசாரணை செய்ததன் மூலமும் 2 குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். இந்த குற்றத்திற்கு துணையாக இருந்து தனக்கு குழந்தை வேண்டும் என்று சொன்ன 3வது குற்றவாளியையும் கைது செய்திருக்கிறார்கள். முத்துப்பாண்டி என்பவருக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவருக்கு குழந்தையே இல்லை. எனவே ஏதாவது ஒரு குழந்தையை கடத்தி கொண்டு வந்து கொடுத்தால் நான் பணம் தருகிறேன் என்று முதலில் ஒரு 50,000 ரூபாயும் அதற்கடுத்து குழந்தையை பெற்றுக்கொண்டு 40,000 ரூபாயும் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாய் பணத்திற்காக ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு குழந்தையை இவர்கள் கடத்தியிருக்கிறார்கள். இந்த குற்றச்செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. குற்றவாளிகள் கண்டிப்பாக குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள். இந்த குற்றத்தை விரைந்து கண்டுபிடித்து கோவை மாவட்டத்திற்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தந்த தனிப்படையினர் அனைவரையும் நான் மனமார பாராட்டுகிறேன்.